டேவுக்கு காதலிக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணுமேனு காதலி கூடையே பக்காவா பிளான் பண்ணி பத்து பவுன் நகையை அபேஸ் போட்டிருக்காரு நம்ம மாமாக்குட்டி திருச்சி மாவட்டம் துர்கா காலனியைச் சேர்ந்தவர்தான் இருபத்தி ஆறு வயதான அப்துல் ஃபயாஸ் திருச்சி பீமா ஜுவல்லரியில் ஊழியராக பணியாற்றி வந்த நிலையில் பயிற்சிக்காக மதுரை பீமா நகைக்கடை கிளைக்கு வந்திருக்கிறார் இந்த நிலையில் மதுரை மேலவாசி வீதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நகைகளை மேலாளர் கார்த்திக் சரிபார்த்திருக்கிறார் அப்போது பத்து பவுன் நகை குறைவாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முத்து பிரேம்சன் தலைமையிலான போலீசார் கடையில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது அப்துல் ஃபயாஸ் ஒரு நகையை எடுத்து நைசாக வேறொரு பெண்ணிடம் கொடுத்தது தெரியவந்தது சில நாட்களுக்கு முன்னதாக அப்துல் ஃபயாசின் காதலியின் அக்கா திவ்யா தன்னுடைய நகையை மாற்ற வரும்போது வருங்கால மனைவிக்காக கடையில் இருந்த பத்து பவுன் நகையை எடுத்து கொடுத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து போலீசார் கோவையில் இருந்து திவ்யாவை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் வழக்குப்பதிவு செய்து அப்துல் ஃபயாஸ் அவருடைய காதலியின் அக்கா திவ்யா ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து நகையை கைப்பற்றினார்கள் இந்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பணம் ஏற்கனவே எங்களுக்கு பல பேர் ப செய்திகள் கொடுத்துருந்தார்கள் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அவர்களுக்கு ப்ராமிஷர் செய்யப்பட்ட பணம் சேராமல் இருந்துச்சு பணம் சில ஷார்டேஜ் இருந்துச்சு நாங்கள் இன்டெலிஜென்ஸ்ல சிஎம் எம் ஜெயலலிதா இருந்த போது எக்ஸ்ட்ரா பணம் கட்டணும்னு உடனே கொடுத்தாங்க அப்போ நான் தமிழ் செல்வன் என்ற அதிகாரி இருந்தார் அவர் கையில் கொடுத்து பழைய இதை ஒரு லட்ச ரூபாய் இவங்களுக்கு ரூபா இவங்களுக்கு ரூபா இந்த மாதிரி பல பேர் ஏற்கனவே நாலாயிந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு உதவி செய்தவர்கள் நான் அங்கே அப்பொழுது இல்லை எனக்கு முன்னோடியே இருந்தவர்கள் உதவி அவங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு கூட நாங்கள் பணம் அனுப்பிச்சோம் இதனால் கொஞ்சம் சில இடத்துல நம்பிக்கை ஏற்பட்டது இதுக்கு நடுவில் கர்நாடகத்தில் வந்து ஐந்து கோடி ரூபாய் என்று அறிவித்தார்கள் நம்ப இதில் வந்து ஐம்பது லட்சம் தான் அறிவித்திருந்தாங்க அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா நாங்கள் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டோம் அப்பொழுது வந்து நம்ம சிஎம் கேட்டாங்க நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லணுமா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் வேண்டாம் இப்போ எந்த விதமான பரபரப்பும் செய்ய வேண்டாம் ஏற்கனவே நாங்கள் சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன் அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமான பதில் பப்ளிக் வந்து இந்த பக்கம் இருப்பதிலும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸில் துரிதப்படுத்துவதிலும் அப்புறம் ஆப்ரேஷன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் சீர்படுத்துவதிலும் இந்த மூணு முயற்சிகள் நாங்கள் எடுத்தேன் ஓகே காட்டுக்குள்ளே ஜிபிஎஸ் ட்ராக்கிங் எதுவுமே இல்லாத ஒரு பீரியட் அது மொபைல் ஃபோன்ஸும் அப்போ தான் எம்ஹ் ஆச்சு ஸோ அந்த ஒரு பீரியடில் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு எப்படி இருந்துச்சு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துக்கு மொபைல் ஃபோன் அப்போது வந்து விட்டது அது அப்போ தான் எம்ஹோஜ் ஆச்சு ஆ எம்ஹ் ஆச்சு நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு நான் வந்து காரில் போய் கொண்டே பொழுது நான் சென்னையிலேருந்து போயிட்டுருக்கும் போது நான் பல விதமான அதிகாரிகள் யார் யாரும் வேண்டும் என்று நான் ஃபோன் மூலமாகவே கேட்டு இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்குள்ளே ஒரு ஆறு அதிகாரிகளை நான் நான் சேர்ந்தெடுத்து விட்டேன் ஒரு நாள் பன்னிரெண்டு டிஎஸ்பி நாங்கள் எடுக்கும் பொழுது நேரடியாக நான் வந்து இந்த பன்னிரெண்டு டிஎஸ்பிகளை பற்றி அதிகாரிகிட்ட பேசுவேன் நான் ஒரு டிஎஸ்பி நல்லவர் என்று சொன்னால் ஒரு மூணு பேர் நல்லவர்கள் எனக்கு ஆள் சரின்னு சொன்னால் நான் ஓகேன்னு சொல்லுவேன் அதாவது மூன்று எனக்கு நம்பிக்கை உள்ள மூன்று பெரிய அதிகாரிகள் இந்த அதிகாரி சிறந்தவர் என்று சொன்னால் என்னுடைய லிஸ்ட்டில் வருவார் ஒரு நாள் சென்று கொண்டிருக்கும்பொழுது இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே ஆறு அதிகாரிகள் நான் தேர்ந்தெடுத்து ஆறு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து வரவேன் ஆகையினால் செல்ஃபோன் இருந்தது எனக்கு நினைவு நல்லா கிளியராக இருக்குது காட்டுக்குள் செல்ஃபோன் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணாது மேட்டு பகுதியில் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து திடீர்னு நல்ல லைன் கிடைக்கும் ஒயர்லெஸ்ஸும் அதே மாதிரி தான் இதுவும் அது மாதிரி தான் ஸோ டெக்னாலஜி பொறுத்தளவில் எங்களுக்கு நாங்கள் வந்து செல்போன் வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அவங்கள பற்றி தவறான செய்திகள் பல பேர் சொல்கிறேன் இவரு எங்க எங்களை பற்றி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அவங்கள பற்றி இவங்க இவங்கெல்லாம் யார் யார் எங்கே இருக்காங்க எந்த காட்டில் இருக்காங்கன்னு ஒரு அட ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்துச்சு அப்போ இந்த செல்ஃபோனுடைய ஃபோட்டோகிராஃப் எடுத்து நாங்கள் எக்கச்சக்கமான ஆட்களுடைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் அதில் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது அதனால் செல்ஃபோன் பெரிய அட்வான்டேஜ் ஆனால் டெக்னாலஜி இப்போ ட்ரோன் கிடையாது உங்கள்கிட்ட அன் அன் மேண்ட் ஏரியல் வெஹிகல்ஸ் சொல்லுவாங்களே இப்போ இருக்கு டோர் அந்த ட்ரோன் அப்போ கிடையாது இப்போல்லாம் கல்யாணத்துக்கு கல்யாணம் போனால் கூட எல்லாம் ட்ரோன் இது பண்ணுறாங்களே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும் எங்கே எங்கள் பொதுங்கிறோம் அப்படின்னு பார்த்து பார்த்துப்போம் ஈவன் ஏர்க்ராஃப்ட்டு கூட எங்களுக்கு ஹெலிகாப்டர் கூட கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஸோ டெக்னாலஜி எங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு எனக்கு ஒரு மலைப்பகுதியில் அப்படி ஏறி இறங்கிட்டான்னு சொன்னால் அங்கே போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜங்கிள் ஃபைட்டுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணீங்க அந்த இடத்துல வீரப்பைன்னா காட்டுக்குள்ளே நாங்கள் ட்ரா ட்ராக்அப் பண்ண முடிய ஃபுல்லாக பண்ண முடியலையே நாங்கள் அதனால தான் வெளியே கொண்டு வந்துவிட்டோம் பல இடத்துல நாங்கள் ட்ராக் பண்ணும்போது நாங்கள் போய் சேருவோம் அனுபவி போயிருப்போம் நாங்கள் போயிருப்போம் அடுத்த மலைக்கு போயிருப்போம் ஒரு மணி நேரம் தவறு இருந்தால் கூட நீங்கள் உங்களுமே பண்ண முடியாது ஒரு செங்காடி என்கிற ஊரில் செங்காடி என்பது கர்நாடக பாதையில் இருக்கிற ஊரில் நம்ம க அதிகாரிகள் கொண்டு இருக்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் பாதையில் போகும்போது அங்கேருந்து ஒரு பதினஞ்சு அடி பதினஞ்சு அடினா இவ்வளோ தூரம் அந்த பக்கம் போ அப்படியே பொதரில் அவன் உட்காந்துருக்கான் இவங்க வர்றதை பார்த்தோன்னே ஒதுங்கிட்டான் இவங்களுக்கு அது தெரியாது பின்னாடி கேள்விப்படும் போது இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறான் நீங்கள் செங்காடி அந்த வழி தானே வந்தீங்க அங்கே தான் அங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் காட்டினுடைய தன்மை நமக்கு வந்து போலீஸ் நாயினுடைய அறிவோ அளவுக்கு அந்த அந்த ஸ்மெல்லிங் தான் நமக்கு கிடையாது நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் அவன் உழைஞ்சிட்ருந்தான அவன் எப்படி தெரியும் அது காட்டு வாசனை மேலே இருக்கும்பொழுது அதாவது காட்டினுடைய மண் காட்டினுடைய செடி அங்கே இருக்கக்கூடிய ஆள் நமக்கு வித்தியாசமாக ஹியூமன் ஸ்மெல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம தான் இருக்கிறதுல வீக்கஸ்ட் ஸ்மெல்லிங் பார்த்தா நம்மளை விட நாயும் நம்மளை விட பறவைகளோ நம்மளை விட இது எலிஃபெண்ட்டெல்லாம் வந்து நல்லா ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது அப்படி அந்த மாதிரி ஒரு சூ சூழ்நிலையில் நாங்கள் காட்டில் ப பல முயற்சிகள் பண்ணி சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி தான் நாங்கள் முயற்சிகளை மாற்றணும் அந்த மாதிரி எத்தனை முறை காட்டுக்குள்ளே வீரப்பனை தேடி போய் ரொம்ப டிசப்பாயின் டிசப்பாயிண்ட் ஆகி ரிட்டர்ன் ஆகி வந்துருக்கு பல முறைக்க முடியும் பல முறை ஓ எல்லா முறையும் அப்படி தானே இருக்குது ஆனால் டிசப்பாயின்ட் ஆகினா நாங்கள் வந்து மனம் தளராத அளவுக்கு இதில் வந்து லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம் எல்லாமே எந்த டீம்மே வந்து சக்ஸஸ் ஆகாது எடுத்த உடனே அப்படி சக்ஸஸ் ஆனால் ஒன்று அதுக்கு சக்ஸஸ்க்கு பேரே இல்லையே லீடர்ஷிப்பினுடைய முக்கியமான ரோல் மனம் தளராத அளவுக்கு லீடர்ஷிப் என்பது நான் சொல்கிறது அதிகாரிகள் மூத்த அதிகாரி மட்டும் இல்லை நான் சொல்கிறது லீடர்ஷிப் என்பது செக்ஷன் லீடர் செக்ஷன் லீடர்னால் கான்ஸ்டபுளுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுள் எங்களை பொறுத்தல ஹெட் கான்ஸ்டபிள் சப் இன்ஸ்பெக்டர் தான் என்னுடைய பெரிய சக்தி எஸ்டிஎஃப் நாட் தலைவர் என்னுடைய லெவலில் மட்டும் இல்லை எல்லாம் மொரால் நல்லா இருக்கலாம் பிகாஸ் என்னை அரசு வந்து நல்லபடியாக பார்த்துக்குது எனக்கு பல வசதிகள் உள்ள எனக்குள்ள செக்யூரிட்டி எல்லாம் அதிகமாக இருக்கும் செக்யூரிட்டின்னா ஜாப் செக்யூரிட்டி சொல்கிறேன் எனக்கு ஒரு இந்த அந்தஸ்து இருக்குது ஆனால் கீழ் லெவலில் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் இருக்குல்ல அவங்களுடைய லீடர்ஷிப் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஸ்ட்ராங் எஸ்டிஎஃப் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்கெல்லாம் பிரியப்பட்டு வந்தவங்க அவங்க வந்து ஐஜி சொன்னதுனாலயோ டிஜி சொன்னதுனால நீ போய் வந்து வீரப்பின புடின்னு சொல்லி அந்த மாதிரி போய் புடின்னு சொல்லி அனுப்பினவங்கலாம் சரியாக சக்ஸஸும் ஆகலை எந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கனாலும் ஃபோர்ஸுபிளாக நீங்கள் வந்து போய் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புறது வேறு விஷயம் அது டியூட்டி டியூட்டி மைண்டடாக போய் சரி சொல்லிட்டாங்களு சொல்லி பார்க்குறது வேறு ஆனால் காட்டுக்குள்ளே போய் ரொம்ப நாள் இருந்து பண்ணக்கூடிய ஆப்ரேஷனில் தானா தானா முன் வந்து நான் எனக்கும் அதில் ஆர்வம் உண்டு என்று அந்த உள்ளார்வத்துலேருந்து வந்து பண்ணா தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி டீம் தான் அது இருந்துச்சு அந்த மாதிரி தான் வாழ்க்கை செலக்ட் பண்ணார் காவல்துறை மேலேயே இப்போ வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு செக்ஷுவல் அபியூஸ்ல மிஸ்லீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் அப்புறம் கஸ்டோடியல் டார்ச்சர்ஸ் நிறைய நடந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நீங்க உண்மையாக இருந்த கேஸில் வந்து நீங்க அவங்களுக்கு வந்து டபுள் இப்போ சட்டத்தில் பற்றி என்ன இருக்குன்னு சொன்னா கஸ்டோடியில் ரேப் பண்ணவங்களுக்கு ப பயங்கர பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கு இல்லையா அதனால அந்த மாதிரி தவர் பண்ணாலே நீங்கள் எடுத்துருங்க அந்த கருங்காலிகளை வெளியே எடுத்துகிட்டு அவன் மோசமான தான் அவனை டீல் பண்ணுங்கள் ஏன்னா மற்ற நல்ல ஒம்பது பேர் அவனையும் க நீயும் நீயும் கெட்டவன் சொல்லிக்கிறீங்க எல்லாம் காக்கி போடும் பொழுது ஒரு பெரிய கம்யூனிட்டியிலிருந்து இவன் தனிப்பட்ட ஒரு காக்கியெல்லாம் மோசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரண் யார் அந்த அரணில் வந்து ஒருத்தன் தவறு செய்து அவனை நீங்கள் உதிரி எடுத்துகிட்டு மற்றவங்களை நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே நீ மோசம் அப்படின்னு சொல்லும்போது டீமாரலைஸ் ஆகிறாங்க இப்போ காவல்துறையில் நல்லவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மனசு ஏன் வந்து நான் வந்து காவல்துறையை சேர்ந்ததுனால என்ன முட்டாளா வந்து சேர்ந்துட்டேன் என்னை வந்து திட்டுறாங்களே பப்ளிக்கு என்னால் ஒன்றுமே செய்ய இயலவில்லையா என்று வருத்தப்படக்கூடியவர் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதனால் நம்ம தவறு செய்தவர்களை தண்டியுங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு நான் பத்து வருஷம் தண்டனை கொடுத்தா பன்னெண்டு வருஷம் கூட கொடுங்க தவறு செய்திருந்தால் மற்றவர்கள் எல்லாத்தையும் ஒரே கண்ணில் பார்க்காதீங்க பிகாஸ் உங்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் அக்கோர்டிங் டு யூ ஹூ இஸ் வீரப்பன் வீரப்பனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பழங்குடியினர் நிறைய பேர் வந்து அவரை பிரேஸ் பண்றாங்க தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே அவர் வந்து மாவீரன் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்ற அதை பற்றி கவலையே இல்லை எல்லாமே பிரேஸ் பண்ணிட்டு போட்டோம் எங்களை பொறுத்தவரை சட்டத்தை உடைத்தவர் மீண்டும் மீண்டும் சட்டத்தை உடைத்தவர் நாற்பத்தி மூன்று காவல்துறை அதிகாரிகளையும் ஃபாரஸ்ட் அதையும் கொன்றவர் எண்பது பப்ளிக்ளையும் கொன்றவர் கேஸ் வராதது முப்பது நாற்பது கேஸு எனக்கு எல்லாம் சேர்த்து பார்க்க போனால் இப்படிப்பட்ட ஆள் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தாலும் அவர் குடும்பத்துக்கு நல்ல தலைவராக இருந்திருக்கலாம் நல்ல கணவராக இருந்திருக்கலாம் அந்த வில்லேஜுக்கு வந்து நல்ல உதவி பண்ணி இருந்துட்டு போட்டோம் அதை நாங்கள் மறுக்கவோ அதில் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணவோ இல்லை அவங்க பாட்டுக்கு அதெல்லாம் இருந்துட்டோம்